புதுச்சேரி மாநிலத்தில் ப்ரீபெய்டு மின்வெட்டு பொருத்தம் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்குவதாக அறிவிப்புகள் வெளியாகி பின்னர் டெண்டர்கள் கோரப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு இருந்து வந்த நிலையிலும் திட்டம் ரத்து செய்யப்படவில்லை. மின்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த திட்டம் நிறுத்தப்படவில்லை. இந்நிலையில் மின்துறை ஊழியர்கள் மின்துறையை தனியார் மயமாக்குவதை நிறுத்தக்கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்த உள்ளதாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இதனை கண்டித்தும் ரத்து செய்ய வலியுறுத்தியும் காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தின்போது செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்டிபிஐ கட்சியின் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ், புதுச்சேரி அரசு கொண்டு வந்துள்ள ப்ரீபெய்டு மின்மீட்டார் பொருத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி அரசானது எந்தவித தகவல்களையும் முன்னிறுத்தியாக அறிவிக்காமல், மக்களிடத்திலே கருத்து கேட்புகள் எதுவும் கேட்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ப்ரீபெய்டு மின்மீட்டார் பொருத்தத்தின் காரணமாக இந்த புதுச்சேரியில் வாழக்கூடிய மக்களுக்கு எண்ணற்ற இன்னல்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் இந்த திட்டத்தினால் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழல் உள்ளது. அதேபோன்று விவசாயிகளுக்கும் இந்த திட்டத்தினால் பெரும்பாலான இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதை வன்மையாக எஸ்டிபிஐ கட்சி கண்டிக்கிறது. புதுச்சேரி அரசு மின்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதையும் அதற்கு முன்னிச்சையாக இந்த ப்ரீபெய்டு மீட்டர் பொருத்தக்கூடிய இந்த செயல்பாடுகளையும் உடனடியாக கைவிட வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டின் வாயிலாக எஸ்டிபி கட்சி கேட்டுக்கொள்கிறது. இதை தொடர்ந்து புதுச்சேரி அரசு செய்யுமையானால் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய தொடர் போராட்டத்தினை எஸ்டிபி கட்சி முன்னெடுக்கும் என்று இந்த நல்ல வேளையிலே குறிப்பிட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.